சாரதா அரசு மேல்நிலைப்பள்ளி மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம். இதில் இருக்கக்கூடிய பொம்மைகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதை சொல்லக்கூடியது. இப்போது நாம் பார்ப்பது இந்த வானரத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். இது தேங்காயினால் செய்யப்பட்டது. இது இந்த வானரங்கள் வந்து பேராற்றலும் சிறந்த மதிநுட்பமும் உடைய ஒரு விலங்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய காவிய தலைவனாக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கே இவங்க மிகுந்த துணையாக நின்னாங்க. எப்படின்னா லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவி மலையையே தூக்கிட்டு வரக்கூடிய பேராற்றல் இவருக்கு இருந்தது. சரிதானே, வானரத்துக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயோஜித புத்தியும் உண்டு. இவங்களுடைய முயற்சியினால தான் அந்த ராமர் பாலமே அமைந்தது. அதனால தான் சீதா பிராட்டியவே காப்பாற்றவும் முடிஞ்சுது. இவங்களுடைய முயற்சியும் மிக பெரியது. அது மட்டுமல்லாமல் அந்த நவாப்பழம் பறித்து போட்ட முதலைக்கு அந்த முதலையை சாப்பிட்டுட்டு அந்த முதலை நவாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த குரங்கியனுடைய உயிரை கொல்ல ஆசைப்பட்டது. ஆகையினால இதை சுமந்துட்டு போகும்போது நடு குளத்துக்குள்ளே தான் இதுக்கு விஷயமே தெரிஞ்சுது. உடனே ஐயோ என்னுடைய உயிர் மரத்தில் இருக்குன்னு சொல்லி சமயோஜிதமாக தப்பிச்ச ஆள் தான் இவங்க. இவங்கள்ட்ட இருந்து தான் நாம் தோன்றியதாக வரலாற்று செய்திகள் நமக்கு கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் இவங்க ஒரு மரம் விட்டு ஒரு மரம் தாவும் போதுமே ஒரு கம்பை பிடிச்சிக்கிடணும். கீழே விழுந்தாச்சுன்னா எல்லா குரங்கும் சேர்ந்து அடிச்சிடும். அதனால் கீழே விழுந்தவொடனே விழுந்த குரங்கு வந்து இப்படி பிடிக்கும் கையை. ஏன் அப்படின்னு சொன்னால் நாக்கு சரியாக தான் பிடிச்சிருந்தேன், அது என்ன செஞ்சது, கொப்பு தான் ஒடிஞ்சு விழுந்தது. அந்த மாதிரி கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு விலங்கு இனங்கள் தான் இது. சரிதானா, அது மட்டுமல்லாமல் ஒரு தாயிடமிருந்து ஒரு குழந்தை கை தவறி விட்டுவிட்டால் கூட அந்த குட்டி குரங்கை அந்த தாய் குரங்கு பார்ப்பதிலே அவ்வளவு உறுதியான மனமும் உறுதியான கொள்கையும் கொண்டது இந்த விலங்கினம் தான். இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னென்னா, இது சாதாரண வேப்பங்குச்சி தான். இதில் ஒரு குச்சியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அக்குவேர் ஆணுவேராக ஒடிச்சிடலாம். இது பலமே இல்லாதது. அதே வேப்பங்குச்சியை நம்ம கட்டாக சேர்த்து வச்சுருக்குறோம் பாருங்க, இதனுடைய பலமும் ஜாஸ்தி. எப்படி திருக்கி ஒடித்தாலும் ஒடிக்க முடியாது. அதே போல் இதனுடைய பலனும் ஜாஸ்தி. நல்லா சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ் ஆயிருது, சரியா? அதே போல் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். மாணவர்களாகிய நம்முடைய பாரத திருநாட்டின் மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு நம்முடைய மாணவர்கள், இந்திய திருநாட்டினுடைய மாணவர்கள் பேராற்றலும் பேரறிவும் சமயோஜித புத்தியும் கொண்ட மாணவர்கள் என்றால் இந்த உலகில் நம் திருநாட்டினுடைய மாணவர்கள் மட்டும்தான். ஆகையால் நீங்கள் நினைத்தால் இந்த உலகின் பேரழுக்காக மண்டி கிடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், களவு, காமம், மது, மாது, எல்லா விதமான குற்றங்களையும், லஞ்சம், எல்லா குற்றங்களையும் ஒழிக்க உங்களால் நிச்சயம் முடியும். நீங்கள் ஒற்றுமையோடு நீங்கள் முயன்றால் நாளைய உலகம் நமதே என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.